ஓம் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். நேற்று நம்ம சொல்லி கொடுத்த வார்ம்அப் எல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி கூட நம்ம என்ன பண்ணணும், ஆசனங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வார்ம்அப் பண்ணுறோம். வார்ம்அப் பண்ணி முடிச்சுட்டு, வார்ம்அப் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஆசன பகுதிக்கு வர்றோம். அதுலேயும் முதல்ல நம்ம உடம்புக்கான ஆசனங்களில், ஈவன் நம்ம ஜென்ரல் ஹெல்த்துக்கு பண்ணணுன்னாலும் இந்த ஆசனம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் முதுகு வலிக்கான ஆசனம் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம முதுகு வலிக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். என்னடா இது, நம்ம ஜென்ரல் ஃபிட்னஸ்க்காக நம்ம ஆசனம் கற்றுக்காமல் வலிக்கு முதல்ல கற்றுக்குறோமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா, அதுவும் இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. ஐடி மாத்திரம் இல்லை, இன்றைக்கி எல்லாருக்குமே நேச்சர் ஆஃப் ஜாப் எப்படி இருக்குன்னா சிட்டிங் ஜாப் தான். சரி, ஆஃபீஸில் தான் சிட்டிங் ஜாபா அப்படின்னு பார்த்தா, ஆஃபீஸில் மாத்திரம் இல்லை, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கனாக்கா எல்லா வேலைகளையுமே நின்று தான் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நிறைய டைம் நம்ம எங்கே செலவு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில், லேடிஸ்க்கு. அந்த கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா பழைய காலத்துலலாம் உட்காந்து சமைப்பாங்க, அடுப்பு இருந்துச்சு, கொஞ்சம் மோடை போட்டு உட்காந்து சமைப்பாங்க, அப்படி இல்லைன்னா நல்ல தரையிலே சுப்பிரமாக உட்காந்து சமைப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அந்த இன்றைக்கி கிச்சன் செட்டப்பே எல்லாம் மாறிப்போச்சு. எல்லாம் அந்த ஸ்லாப் வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம அடுப்பு வச்சு சமைச்சுட்டுருக்கோம். அப்போ என்ன ஆகுது, நின்று அந்த சிங்கில் தான் பாத்திரம் அலம்புகிறோம், நின்னபடி தான் சமைக்கிறோம், எல்லாமே நின்னபடியே வேலை முடியுது. அப்போது இப்படி நம்ம எவ்வளோ நிற்க 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 என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு பக்கம் குதிங்கால் வலி, அதுக்கெல்லாம் கூட நம்ம தனியாக ஆசனம் கற்றுக்க போகிறோம் அடுத்தடுத்து. ஸோ அப்போ நம்ம நின்று பண்ணும்பொழுது காலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, ஆனால் உட்காந்து மணிகணக்காக வேலை செய்யும் பொழுது சேரில் நம்ம முதுகு தண்டு வடத்துக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ நேரம் அது கம்ப்ரஸ் ஆகிட்டே இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அந்த எலும்பு, ஒரு எலும்புமே இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும், ஒன்னோட ஒன்று அந்த உள்ள ஒரு குருத்தெலும்பு போய் தான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுது. ஸோ இப்படி கம்ப்ரஸ் பண்ணும்பொழுது அந்த ஒரு எலும்புக்கும் இன்னொரு எலும்புக்கும் முதுகு தண்டுவடத்தில் நீங்கள் கை வச்சு பார்த்தாலே தெரியும், அப்படியே பகுதி பகுதியாக இருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப கம்ப்ரஸ் ஆகும்பொழுது வலி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருது. நம்ம முதுகுக்கு நம்ம அசைவுகள் கொடுக்கறதே கிடையாது, மணிக்கணக்காக நம்ம அப்படியே உட்காந்துருக்குறோம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் பல காரணங்கள் இருக்குது. ஆனால் மெயின் காரணம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து அந்த ஸ்கூலில் கூட பாருங்கள், குழந்தைகள் ஸ்கூல்லலாம் விளையாடவும் வைக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ தூரம் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஸ்கூல்களில் பள்ளிகளில் கூட நம்ம இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் பேரண்ட்ஸுமே அதை தான் ரொம்ப விரும்புகிறாங்க, குழந்தைங்க படிக்கட்டும், நல்லா எட்டாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் விளையாடுறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பரவாயில்லை, எல்லாத்துலேயுமே இருக்கணும், விளையாடணும், மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ண வைக்கிறாங்க, படிக்கவும் வைக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் 9th இந்த 12th வரும்பொழுது பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த டைமில் தான் நம்ம உடல் வளரக்கூடிய நேரம். அந்த சமயத்தில் நம்ம இந்த மாதிரி யோகாசனமெல்லாம் பண்ணினோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஆனால் நம்ம அந்த சமயத்தில் பண்ணுறதை விட்டுடுறோம், குழந்தைங்க பண்ணுறதே கிடையாது அந்த சமயத்தில், முழுக்க முழுக்க படிப்பில் ஃபோக்கஸ் கொடுத்துட்றோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களையும் இந்த ஆசனங்கள் எல்லாமே பண்ண வைங்க. இப்போ குழந்தைங்களுக்கு என்ன ஆகுது, மணிக்கணக்காக உட்காந்து படிக்கும் பொழுது அவங்களுக்குமே இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு முதுகு வலி பிரச்சனை வருது. முதுகு வலி மாத்திரம் இல்லை, கழுத்து வலி வருது. கழுத்துக்கெல்லாம் கூட எக்ஸசைஸ் இருக்குது யோகாவில் பார்த்தீங்கன்னாக்கா. சரி, இப்போ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆசனம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது அர்த்தகடி சக்கராசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தனா பாதி, ஓகேங்களா, கடி சக்கராசனால் பாதி, அதனால் இது அர்த்தகடி சக்கராசனா. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கால்களை ஒரு 3 இன்ச்சு கேப் கொடுத்துக்கலாம், பேலன்ஸ்டாக நம்ம நிற்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வலது கை மூச்சை இழுத்துட்டே மேலே இது வரைக்கும் உயர்த்தணும். மூச்சை இழுத்துட்டே இது வரைக்கும் உயர்த்தியாச்சு. இப்போ மூச்சை விட்டுட்டே காதை ஒட்டினாப்பில் கொண்டு வந்து இப்படி வைக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் அப்படி மேலே கையை அப்படி உயர்த்தினாப்பில் அப்படி பண்ணிவிட்டு
சாதாரண மூச்சில் அப்படியே பக்கவாட்டில் வளையறோம். இப்போ சாதாரண மூச்சில் இது நம்ம கவுண்ட் வச்சுக்கலாமா? ஸோ கவுண்ட் வச்சுக்கும் பொழுது என்னாகும், நம்ம அப்படியே நிற்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ மூச்சை இழுத்துட்டே கைகளை, கையை நம்மளுடைய வலது கை இப்படி கொண்டு வரோம், மூச்சை விட்டுட்டே கையை கீழே கொண்டு வந்துடுறோம். ஒரு ஆசனம் முடிக்கும் பொழுது கம்பல்சரி ஒரு ஆழ்ந்த மூச்சு நம்ம எடுத்து விடணும். இப்போது வலது கைப்புறம் பண்ணிட்டோம், கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், இடது கைக்கும் பண்ணியே ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மூச்சை இழுத்து கை உயர்த்தியாச்சு, அப்படியே கைகளை திருப்பிக்கிட்டோம், மூச்சை விட்டுட்டே மேலே கொண்டு வரோம். கொஞ்சம் கையை என்ன பண்ணுறோம், அப்படியே கொஞ்சம் உயர்த்தினாப்பில் அப்படியே என்ன செய்கிறோம், நம்மளுடைய ரைட் சைடில் அப்படியே வளையிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ், மூச்சை இழுத்துட்டே கைகளை கொண்டு வந்தாச்சு, மூச்சை விட்டுட்டே கையை கீழே நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து ஆழ்ந்த மூச்சு எடுத்து விடுறோம். இதுக்கு பேர் அர்த்தகடி சக்கராசனா. கால் கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கால் இன்னும் கொஞ்சம் கூட பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து வச்சு பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் இன்னும் பேலன்ஸ்டாக நம்ம பண்ணுவோம். இது மட்டும் இல்லை, இந்த ஆசனம் பண்ணும்பொழுது வெறும் நம்ம முதுகு வலிக்காக மாத்திரம் இது ஃபஸ்ட்டு நம்ம முதுகு வலி நான் சொல்லியிருக்கேன், அப்போ வெறும் முதுகு வலிக்கு மாத்திரம்தான் இது வந்து உதவிகரமாக இருக்குமா, அப்படி கிடையாது. கண்டிப்பாக தசைநார் மண்டலங்கள் எல்லாம் இயக்க வைக்குது, நம்மளுடைய நரம்பு மண்டலத்தோட தசைநார் மண்டலம் சேர்ந்து இயங்கணும். அதாவது நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷன் நம்ம பாடியில் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வண்டி ஓட்டும் பொழுது எப்போ நான் வந்து பிரேக் போடணும், எப்போ நான் ஆக்சலரேட்டரை ப்ரெஸ் பண்ணணும், எப்போ நான் வந்து கியரை மாற்றணும், இந்த கவனம் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய கவனம் எப்போது, நம்மளுடைய நரம்பு மண்டலம், நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டளை நரம்பு மண்டலம் எடுத்துகிட்டு போகணும், அதே சமயத்தில் உங்களுடைய கை காலெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அசையணும். அப்போ அந்த எடுத்துகிட்டு வர கட்டளையை டக்கு டக்கு டக்குன்னு அதை வந்து பாஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷனுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இடுப்பு பகுதியில் நம்மளுடைய கைகள் மற்றும் கால்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய தசை மண்டலத்தை தசைநார் மண்டலத்தினுடைய அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா டோன் பண்ணுது, நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அதனால் இந்த ஆசனம் வந்து ரொம்பவே நல்லது. இதுக்கு இன்னும் கூட நிறைய பலன்கள் இருக்குது, பட் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது. அதனால் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அடுத்த பகுதியில் முதுகு வலிக்கான இன்னொரு ஆசனத்தை நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.